வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு திசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் அவர்களை KMDK பொதுச் செயலாளர் இயர் ஈஸ்வரன் MLA அவர்கள் முன்னிலையில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பெட்ரோ பழுது பணிகளில் ஃபெர்சிவல் என்ற ரோபோ நாய் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ரோபோ நாய் 40 கிலோ எடையும் 3 அடி உயரமும் கொண்டுள்ளது. நாகாலாந்து தனி மாநிலமாக மாறி 60 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைந்துள்ளன. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் சென்ற ட்ரக் மீது பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். ரம்ஜான் பண்டிகையையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வார ஆட்டுச் சந்தையில் 4 மணி நேரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. எவரஸ்ட் சிகரத்தில் தனது 20வது நாள் பயணத்தில் 20,075 அடி தூரம் ஏறி சாதனை படைத்த முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி. சவுதி அரேபியாவில் பிறை தெரிந்ததால் இன்று ஈத் முதல் நாளாக அறிவிப்பு. பல நாடுகளில் நாளை ரம்ஜான் கொண்டாட்டம் என தகவல். ஏமனில் ரமலான் நன்கொடை பெறுவதற்காக குவிந்த கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட 85 பேர் பலியான நிலையில் 322 பேர் படுகாயம். சேலம் மாவட்டம் புளியங்குறிச்சி அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியை உயிரிழப்பு. நேபாளத்தில் மலையேற்றத்தின் போது காணாமல் போன இந்திய மலையேற்ற வீரர் அனுராக் மாலு 3 நாட்களுக்கு பிறகு மீட்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.